ஹலோ, திஸ் இஸ் ராமன் விஜயன். லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதும் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நோபல் ஃபுட்பால் அகாடமி வந்து டைஅப் பண்ணியிருக்கோம் கிரைஸ்ட் காலேஜ் கீழச்சேரியோட. லாஸ்ட் இயர்லேருந்து நம்மளோட என்டையர் ஸ்கூல் பாய்ஸ், காலேஜ் பாய்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அருமையான மேனேஜ்மெண்ட், சூப்பரான சப்போர்ட், நம்ம எல்லா பாய்ஸுமே அங்கே தான் தங்கியிருக்காங்க. பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் படிக்கிற பசங்க போயிட்டுருக்காங்க. நம்ம காலேஜில் வந்து லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து புதுசாக டீம் ஃபார்ம் பண்ணோம். ஆரம்பித்த வருஷமே நிறைய டோர்னமெண்ட்டு ட்ராஃபீஸ்லாம் ஜெயித்தோம். எஸ்பெஷலி நம்மளோட பி ஜோனில் நம்ம தான் சாம்பியன்ஷிப் ஜெயித்தோம். அந்த மாதிரி அவுட் சைட் டோர்னமெண்ட்டும் நிறைய நம்ம வின் பண்ணோம். காலேஜ் லைஃப்பில் தாங்க உங்களோட கரியரை நம் டிசைட் பண்ணுற டைம். அதாவது என்னோடய லைஃப்லேயும் அந்த மாதிரி தான். நான் காலேஜில் படிக்கும்போது தான் என்னோடய கரியர், என்னோடய ஃப்யூச்சர் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணேன். அதை நோக்கி அந்த டைமில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு நான் வந்து வெளியில் வந்தேன். பெரிய பெரிய அளவில் நான் சாதித்தேன். அதே மாதிரி தான் இப்போ உள்ள எல்லா பிளேயர்ஸுக்குமே காலேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமில் சரியான இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களோட ஃபுட்பாலுக்கான கெரியர் வந்து பிரைட்டாக இருக்குது. இந்தியாவில் வந்து அருமையான வாய்ப்புகள் இந்த சுச்சுவேஷனில். நிறைய ஐஎஸ்எல் ஐ லீக்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பால் வந்து வேறு லெவலுக்கு வந்திருக்கு. அதோடு சேர்ந்து இந்த வருஷம் புதுசாக நம்ம கேர்ள்ஸ் டீம் காலேஜுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேர்ள்ஸ் அகாடமியும் ஸ்கூலுக்கு ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல நமக்கு முன்னால் நிற்கிறது வந்து கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீமை நம்ம ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம எங்களோட பேஜஸில் இருக்குது. ஆர்விஎஸ்எஸ் பேஜஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் காண்டாக்ட் நம்பர்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதோட இந்த வருஷம் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் பெங்களூர் எஃப்சிக்காக சைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிவசக்தி அண்ட் கமலேஷ். ரெண்டு பேருமே இந்த நோபல் அகாடமிலேருந்து தான் வந்தவங்க. சிவசக்தி வந்து கரண்ட்டாக வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தார். இதே கிரைஸ்ட் காலேஜுக்கு நிறைய டோர்னமெண்ட் விளையாண்டார். யூனிவர்சிட்டியும் ஃபஸ்ட் இயரே அவருக்கு கிடச்சிது. வெறும் ஸ்போர்ட் மட்டும் கிடையாதுங்க, இந்த காலேஜ் வந்து அகாடமிக்லேயும் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் இந்த காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அதனால் ரெண்டு விஷயமுமே பேலன்ஸாக கொண்டுட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷம். மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வேறு எல்லா இடத்துலையும் கிடைக்குமாங்கிறதுலாம் அபூர்வம். ஸோ இங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே வே ஆர் வெரி லக்கி. அண்டு நாங்கள் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி நிறைய, அதாவது ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே டைரெக்டாக நாங்களே இன்வால்வ் ஆகி செய்கிறதுனால ஒரு அருமையான ஒரு நிறைய பெரிய லாங் டேர்ம் பிளானோடு இந்த காலேஜில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களோட வெப்சைட்க்கு போங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. சீக்கிரம் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நிஜமாகவே என்ஜாய் பண்ணுவீங்க.